எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வளர்பிறை பஞ்சமி நாளைக்கு வருது, நாளைக்கு வாராகி அம்மனை எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாராகி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். குறிப்பாக வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல தடைகளையும் நீக்கி அருள்வாள் தேவி. அருகில் வாராகி சந்நிதி அமைஞ்சிருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் இந்த லாக்டவுன் சமயத்தில் எங்கேயும் போக முடியாது அப்படின்றதுனால நம்ம வீட்டிலேயே வாராகி தேவியை விளக்கு ஏற்றி வச்சு வழிபடலாம். வாராகி தேவிக்குனே தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அம்மனை அந்த விளக்கில் ஆவாகனம் செய்யலாம். தேவதைகள் எல்லோருமே சக்தி வாய்ந்தவர்கள்தான். தேவதா சக்தி என்று மிகப்பெரிய விளக்கமே கொடுத்திருக்கிறது புராணம். இவர்களில் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகிறாள் வாராகி தேவி. மகாசக்தியாக திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள். அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களையும் தீய சக்திகளையும் அழித்தொழித்தாள் என்று விவரிக்கிறது புராணம். இந்த சக்திகளில் ஏழு சக்திகளுக்கு தனி இடம் கொடுத்து கௌரவப்படுத்தினால் பராசக்தி. இந்த ஏழு பேரும் கொண்டவர்களை சப்த மாதர்கள் என போற்றுகிறோம். சப்த மாதர்களில் அதித்த வீரியமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் வாராகி தேவி. சப்த மாதர்களுக்கு சந்நிதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களில் அமைக்கப்பட்டன. யுத்தம் முதலான முக்கிய நிகழ்வுகளின் போது சப்த மாதர்களுக்கு படையில் போடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. போருக்கு செல்வதற்கு முன்னரும் போருக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் சப்த மாதர்களை வழிபட்டார்கள். பஞ்சமி திதி என்பது வாராகியை வழிபடுவதற்கான மிக முக்கியமான நாள். இந்த நாளில் மனதார வழிபட்டால் எல்லா நல்லதுகளும் நடத்தி தருவாள் வாராகி. வளர்பிறை பஞ்சமிதான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்றாலும் தேய்பிறை பஞ்சமியிலும் வாராகியை தரிசிக்கலாம், விளக்கேற்றி வழிபடலாம். நாளை வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமைகளில் வருது. செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கும் அம்மனுக்கும் ரொம்பவே விசேஷமான நாள். இந்த நாளில் வர்ற வளர்பிறை பஞ்சமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றிட்டு பூஜை அறையில் அமர்ந்து வாராகி அம்மனை மனதுக்குள்ளே கொண்டு வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள். தீய சக்திகளையெல்லாம் அழித்து நம்மை காத்தருள்வாள் தேவி. தீய சக்திகளை நமக்கு அருகில் நெருங்க விடாமல் காப்பாள். எதிரிகளையெல்லாம் தவிடு பொடியாக்குவாள் வாராகி தேவி. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை தவற விடாமல் வாராகி தேவியை எல்லாரும் பிரார்த்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவில் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை எப்படி வழிபடணும்னு பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.